நீங்களாக முடிவு பண்ணி திங்க் பண்ணணும்னு பண்ணினா மட்டும்தான் அது திங்கிங். உங்களை மீறி நீங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் தாட்டாக இருந்தாலும் சரி தான், திங்கிங்காக இருந்தாலும் சரி தான், உங்களை மீறி நடந்தது உங்கள் நாலேஜே இல்லாமல் அதுவாக நடக்குது, ஸ்பான்டேனியஸாக நடக்குன்னா அதையும் திங்க் தாட்டாகவே எடுத்துக்கலாம், திங்கினிட்டு எடுக்க வேண்டாம். ஓ, இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம புறச்செயலில் செய்கிற வேலைகளும் சில நேரம் கவனம் இல்லாமல் போயிடுது. இப்போ நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், நம்ம தாட்டோ திங்கோ ஏதோ ஒன்று நம்மளை வெளியே கூப்பிட்டு போயிடுது. அப்போ இங்கே சின்ன சின்ன தவறுகளும் எதுவும் வந்துடுது. அப்புறம் தான் நம்மளே ரியலைஸ் பண்ணுவோம், ஐயோ எதையோ நினச்சிட்டு இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டோமே, ஒரு தவறு நடந்துட்டோம் நம்ம வேலைகளில் அப்படிங்கும். அப்புறம் திருப்பி ரெக்கக்னைஸ் பண்ணும்போது அந்த டைமோ அந்த இதோ பாலாகுது. ஸோ அதுக்கு வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷன், நம்ம எப்போதுமே அவேர்னஸில் இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வழிமுறைகள் இருக்குமா? இல்லை இந்த இதை ஆஃப் பண்ணிடும். அதாவது எப்போவுமே வந்து ஒரு பெரிய மந்திரம் என்னன்னு சொல்லி சொன்னால், முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதுன்னுட்டு ஒரே மந்திரத்தை போட்டு எல்லாத்தையும் முடிஞ்சதெல்லாம் முடிச்சிடணும், அவ்வளோதான். அடுத்தது என்னங்கிறது ரெண்டாவது மந்திரம். முதல் மந்திரத்தை உபயோகித்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது மந்திரத்தை உபயோகிச்சுக்கிட்டு செய்ய வேண்டிய செயலுக்கு இறங்கிடணும். இப்படி ஆயிட்டுதா, அப்படி ஆயிட்டுதா, இப்படி போயிட்டுதான்னுட்டெல்லாம் யோசிக்கக்கூடாது. முடிஞ்சதும் முடிஞ்சது, அவ்வளோதான். அது எப்போது எனக்கு மறந்தாலும் இதே தான் பாடமா? இப்போ நீங்கள் ஐயாவுடைய டெக்னிக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம், ஆனால் நாளைக்கோ நாளாகழ்ச்சோ என் ரியல் லைஃப்பில் நான் இதை மறந்துடுதேன், இந்த டெக்னிக்கை. என் வழக்கம் போல் என்னுடைய சிந்தனைகளோ செயல்களோ மாறி மாறி போயிட்டே இருக்குது, அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துருதேன், இல்லை முக்கியத்துவம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் நீங்கள் சொன்ன அந்த விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, இல்லை ஏதோ ஒரு அதுவும் ஒரு எண்ணமாக எனக்கு வருது. அதுக்கப்புறம் நம்ம ஐயோ இவ்வளவு தெரிஞ்சும் நம்ம இப்படி ஆகிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் அதுலேயும் வருது, ஒரு குற்றம். அதான் அதெல்லாம் நேச்சுரல்னுட்டு எடுத்துடுங்க, அதெல்லாம் இயற்கைன்ட்டு விட்டுருங்க. நீங்களாக செய்யணும்னு முடிவு பண்ணுறதை மட்டும், இப்போ ரோட்டுக்கு மத்தியில் கோடு போட்டிருக்கு, நீங்கள் உங்களை அறியாமல் மற்ற அந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் கூட போயிடலாம். ஆ, எப்போ தெரியுதோ பழையபடி நீங்கள் உங்கள் கோட்டுக்குள்ளே வந்துடுங்க. அப்போ எப்படியோ எப்போ ஏன் என்னுடைய பயணம் அந்த கோட்டுக்குள்ளேயே இருக்கும், ஒரு கால அளவு உண்டா இதற்கு? நான் அதில் தெளிவடைஞ்சிட்டேன், அந்த இது எனக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் தெளிவு, சாரி, அந்த பழக்கம் எனக்குள்ளே ஆயிட்டு நான் அந்த கோட்டுக்குள்ளே என்றைக்கு கரெக்டாக சென்றுட்டுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நான் எப்போ ஏற்றுக்கிறது, இந்த விஷயத்த நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? இல்லை அதாவது இப்போ நீங்கள் ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த கோட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், கோட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்ட்டு அப்படியெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடே வைக்கக்கூடாது. ஓ, அது உங்களுக்கு நீங்களே சண்டை போடுற மாதிரி ஆயிரும். அது அதனால நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் தவறு பண்ணிடுங்க, உங்களை அறியாமல் பண்ணுங்கள். தெரிஞ்சு பண்ணுறது மட்டும் அந்த கோட்டுக்குள்ளே பண்ணுங்கள். தெரிஞ்சு பண்ணுறது கோட்டுக்குள்ளே வரும்பொழுது உங்களை அறியாமல் கோட்டை தாண்டி போனாலும் திரும்பி வந்துட்டா போதும். ஓகே, அந்த மாதிரி வச்சுக்கோங்க.